லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, காலையிலிருந்து நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், உங்களை தாமதப்படுத்தி விட்டோம். இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு உங்களுக்கு, உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மிக கடினமான விஷயம் என்பது கூட்டணியிலே ஒரு பங்கீடை ஏற்படுத்தி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தி அனைத்து கட்சிகளும் கூட சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கூட்டணி உடன்படிக்கை. இதற்கு முன்பு தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அதனுடைய தலைவர்கள், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக, எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக தொடர்ந்து நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இடத்திலும் கூட தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆர்டிக்கல் 370 விவசாய சட்டத்திலிருந்து நம் நாட்டிலே நம்முடைய பாரத பிரதமர் எடுத்த முக்கியமான முடிவு அனைத்திற்கும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அவர்களுடைய தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வந்தார்கள். 2021 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து இபிஎஸ் அவர்கள் மறுபடியும் கூட முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் கொடுத்து நாங்கள் கூட உழைத்தோம். அதன் பின்பு நடந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி உடன்படிக்கை இங்கே நம்ம டாப் லெவலில் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை கீழே வந்து கட்சியில் நடைமுறைப்படுத்துவதற்கு மிக சிரமமாகிவிட்டது. அந்த 9 மாவட்டங்களிலும் கூட இப்போது நடக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள்கிட்ட பேசி, குறிப்பாக நம்முடைய ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் கூட உள்ளாட்சி தேர்தலில் மையமாக வைத்து வேலை செய்யக்கூடிய கட்சி நிறைய இடத்துல நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. எங்களால் எங்களுடைய தொண்டர்களுடைய குரலை செவிசாய்க்க வேண்டும் என்பது மாநில தலைமையினுடைய முக்கியமான ஒரு முடிவு. அந்த தலைமையினுடைய முடிவு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் கூட ஏற்றுக்கிட்டாங்க. அதை வைத்துத்தான் நாம் வந்து அதிமுக தலைவர்கள்ட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் எண்ணிக்கையில் நம்முடைய தொண்டர்கள் நிற்க வேண்டும், தலைவர்கள் நிற்க வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை. அதே நேரத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களும் கூட அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, பேசணும், அவங்களை அக்கமடேட் பண்ணணும். அதனால் இந்த 2 நாட்களாக பேசி முடித்த பின்பு இன்று மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதென்று 2022 இந்த நடக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கேண்டிடேட், தன்னுடைய வேட்பாளரை எல்லா இடத்துலையும் நிறுத்த போகிறோம், தமிழ்நாடு முழுவதுமே. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய 2 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட மிக தெளிவாக நாம் பேசியிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இது தொடர்ந்து இருக்கும். அகில இந்திய அளவில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரை தொடர்ச்சியாக இருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமான விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்கும். தமிழகத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடும். இன்னும் சற்று நேரத்தில் வந்து எங்களுடைய முதல் பட்டியலை வந்து கட்சியிலிருந்து வெளியிடப் போகின்றோம். அதனால் நம்முடைய ஊடக நண்பர்களுடைய துணை நமக்கு வேண்டும். அதே போல நம்முடைய தொண்டர்களுக்கு இது கட்சி வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட பயணத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய இலக்கை அடைவதற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய கனவை தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு இடத்திலும் கூட எடுத்து செல்வதற்கு, ஒரு வீடாக தாமரையை கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லா இடத்திலும் கூட ஜெயிக்க வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு, அதற்காக உழைப்போம். அடுத்த ஒரு 15-20 எங்களுடைய உழைப்பு முழுமையாக இருக்கும். இந்த கட்சிக்கு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தலைவராகவும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இந்த முழு குழுக்கு தலைவராகவும் இருக்கக்கூடிய பொன்னார் அண்ணங்க இருக்கிறாங்க. எங்களுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் இங்கே விபி துரைசாமி அண்ணன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் இருக்கின்றார்கள். அதே போல் இந்த மேடையில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கூட அமர்ந்திருக்கின்றார்கள். ஏஜி சம்பத் அண்ணன் இருக்காங்க. அதே போல் நம்முடைய கராத்தே தியாகராஜன் இருக்காங்க, டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க, கருணாகராஜன் அண்ணன், சுமதி வெங்கடேஷ் அக்கா, எல்லாரும்
எங்களுடைய உழைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வர வேண்டும், தாமரை மலர வேண்டும், இல்லந்தோறும் தாமரை இருக்க வேண்டும், உள்ளாட்சியிலே நல்லாட்சி வர வேண்டும் என்று. இது கஷ்டமான முடிவு என்று சொல்ல மாட்டோம். தொண்டர்களுடைய குரலுக்கு கடைக்கோடியில் ஒரு ஒரு நாளும் கூட கட்சிக்காக பணியாற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பது தலைமையினுடைய முடிவு. அதை முழு மனதாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். வரப்போகின்ற நாட்களில் அதிமுக பாஜகவினுடைய நல்லுறவு தொடரும், தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் தொடரும், 2024 நம்முடைய கூட்டணி தொடரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பத்திரிகை நண்பர்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேள்வி. நம்முடைய சகோதரர் கேட்ட கேள்வி வந்து, போன முறை உள்ளாட்சி தேர்தல் நடந்த பொழுது 9 மாவட்டம் அல்ல 8 மாவட்டத்தில் கூட்டணியில் இருந்தோம், 1 மாவட்டத்தில் உடன்படிக்கை ஏற்படாதனால் கள்ளக்குறிச்சியில் தனியாக நின்னோம். அதில் பாரதிய ஜனதா கட்சி 9.1% வந்து போட்டியிட்டது. இந்த முறை அதிமுகவினுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 10% ஒதுக்கியிருந்தார்கள். 10% வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுவதற்கு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதிகமாக கேட்டிருந்தோம், ஒரு கட்சியாக கேட்டுவிட்டு வந்திருந்தோம், எங்கள் லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தோம். அதன் பின்பு அதிமுக தலைவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய எல்லாம் அவங்க பார்த்தாங்க, அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் அக்கமடேட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த கட்சியை பொறுத்தவரை. ஸோ எதிர்பார்க்காத இடத்துல வந்து எங்களுக்கு கிடைக்கல. நிறைய இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு நியாயமான ஒரு ஆசை எல்லாரும் நிறுத்த வைக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் அதிமுக அவர்களுடைய முடிவு அக்கமடேட் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த கட்சிக்கும் இருந்தது. அதனால் இது அனைத்தும் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு சொல்லி, கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லி இந்த முடிவு என்று எடுத்திருக்கின்றோம். அதிகப்படியாக நடத்தில் நிறுத்த வேண்டும் என்று. அதே போல் நம்முடைய சகோதரர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சியிலுமே ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும் பொழுது தலைவர்களுடைய கருத்துக்கள் சில நேரத்தில் வந்து முரண்பாடுகளாக போய்விடுகிறது. அது எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கூட 2021 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம், தேர்தல் அப்போ பார்த்தோம். அது அன்றைக்கே வந்து நயினார் நாகேந்திரன் அண்ணன் எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவித்திருந்தோம். அந்த மேடையில் வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு உண்ணாவிரத மேடையில் தவறாக வந்துவிட்டது என்று. அது அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதை வந்து எப்பவுமே இரண்டு கட்சிகளுமே பெருசுப்படுத்தியதில், ஒரு அரசியல் மேடையில் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு கருத்து, அந்த கருத்து அப்போவே எல்லாம் மறந்தாச்சு. இது வந்து முழுமையாக வந்து பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உள்ளாட்சியில் அதிகமான இடத்துல போட்டி போடணும், 10% விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட வேண்டும். இதில் எந்த வருத்தமும் கிடையாது, அதிமுக தலைவர்கள் மீது எந்த ஒரு சிறு வருத்தமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பர்சனலாக நாங்கள் விரும்பக்கூடிய தலைவர்கள், மிக திறமையாக கட்சியை வழிநடத்தியவர்கள் அருமையண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கஷ்டமான சூழ்நிலையில் கட்சியை வந்து கட்டி காத்து அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட எங்களுடைய தொண்டர்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு எப்போதும் கூட நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது முழுமையாக ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு, தலைவர்களை நிறுத்துவதற்கு, இல்லந்தோறும் தாமரையை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், 2024 பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக எல்லாம் இருந்து தான் தமிழகத்தை வந்து எதிர்ப்போம். இந்த கூட்டணி இப்போ இருக்கிறதுல முக்கியமான விஷயம், திமுக அவர்கள் மக்களுக்கு செய்யாதது. 8 மாத காலமாக அதிருப்தியை சம்பாதித்திருக்கின்றார்கள். பொய்யான அறிக்கையை கொடுத்து இதை செய்கிற அதை செய்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வீடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறத எங்களுடைய அடுத்த 20 நாட்களுக்கான கடமை. அதை முழுமையாக ஈடுபட்டு திமுக அவர்களுடைய பொய் பிரச்சாரம், நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் போட்டிருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் பாஜகவை சீண்டியிருக்காங்க. அதாவது பாஜக வந்து மதவாத கட்சி, நாங்கள் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறோன்னு. அதுக்கு இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி, பாஜக பொதுமக்கள் எல்லா மக்களும் சொன்ன கோரிக்கையை அதெல்லாம் பரிசீலித்து நியாயம் அடிப்படையில், ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் இந்த முக்கியமான அந்த லாவண்யா கேஸை கூட சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மதத்துக்காக செய்யப்பட்டதா, நியாயத்துக்காக செய்யப்பட்டதா அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அவரவரே கேள்வி கேட்டுக்கணும். எங்களுடைய முழு கோஆப்ரேஷன் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு எப்பவுமே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. முத நாளிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம், எந்த விதமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். முதலமைச்சராக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக திமுக அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், எதை போன்ற அரசியலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று, அவர்கள் பேசுகின்ற பேச்சு அவர்களுடைய அரசியல் பாணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக ஒரு நாளும் கூட களத்தில் இருப்போம், அடுத்த 4 வருட காலம் இருப்போம். அதை வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்,
மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நம்ம தான் சொன்னமல்லங்கண்ணா, நாம் வந்து 9.1% இடத்துல வந்து நின்றிருந்தோம் உள்ளாட்சி தேர்தலில். அதிமுகவினுடைய தலைவர்கள், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து 10% வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தாங்க இந்த எலெக்ஷனில். அது தவறு எதுவும் கிடையாது. அவங்களுடைய கட்சி அவங்க வந்து முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அதிகமான இடத்துல நிற்க வேண்டும் என்பது நம்ம நிலைப்பாடு. அதனால தான் பேச்சுவார்த்தையே நடந்தது. அண்ணா, அதாவது நீங்கள் தான் பார்க்க வேண்டும். வருகின்ற காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எங்களுடைய பொது எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக பல விஷயங்களை செய்திருக்கக்கூடிய அரசு. அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சாரம் என்பது அதை வைத்துத்தான் இருக்கும். உள்ளாட்சியிலே நல்லாட்சி வேண்டும், நியாயமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அதற்காக வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. நீங்க பார்க்கணும்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பா நம்ம அரசியல் பாடம் எடுக்கக்கூடாது. நீங்கள்லாம் அதிகமா அனுபவம் இருக்கக்கூடியவர்கள். வருகின்ற காலத்தில் பாருங்க, அடுத்து 20 நாட்கள் 25 நாட்கள் பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதிகப்படியான இடங்களில் எங்களுடைய வேட்பாளர்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்து உள்ளாட்சியில் அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அது வந்து நேற்று ஓபிஎஸ் அண்ணன், இபிஎஸ் அண்ணன் ரெண்டு பேரும் பேசினாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப தயார் நிலைமையில் இருந்தாங்க. நல்ல நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள். நாமளும் அதனால தான் பட்டியல் வெளியிடுறோம். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நல்ல நாளில் கொடுக்கணும் அப்படின்னு. அது தலைவர்களுடைய கருத்து, நல்ல நாளில் ஒரு பட்டியல் வெளியிட வேண்டும் என்று. அது நாங்களும் கூட ஆமோதித்தோம். தவறு கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். கூட்டணி பேச்சுவார்த்தை எட்டிய பொழுது நாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது தவறு எதுவும் கிடையாது. அதிமுக தலைவர்களை பொறுத்தவரை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஜென்டில்மேன்லி கான்டக்ட் இருக்கக்கூடிய தலைவர்கள், ரொம்ப ஒரு ஜென்டில்மேனாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன், பர்சனலாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களோ எடப்பாடி பன்னீர்செல்வம் அவர்களோ ஒரு ஜென்டில்மேனாக ஒரு தமிழக அரசியலில் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர்கள். இதில் வந்து எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது. அதாவது அதிக இடத்துல நிற்கணும் அப்படின்னு ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தல் நிற்கலன்னா நீங்கள் எப்போ நிற்பீங்க? உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய தலைவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எப்போ நிற்பீங்க? அதே போல் உள்ளாட்சியில் அதிகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் தான் எல்லா பக்கம் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா, ஜல்சக்தியிலிருந்து மத்திய அரசுடைய திட்டம் தான் இல்லந்தோறும் வீடும்தோறும் இருக்குது. அதை வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாட்சியில் மத்திய அரசுடைய திட்டங்கள் இவ்வளோ கிடையாது. நம்மளது எல்லாமே உள்ளாட்சியை டார்கெட் பண்ணி தான் மத்திய அரசுடைய திட்டம் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். ஏற்கனவே சொல்லியது போல 12,838 வார்டு கவுன்சிலர் இடத்துல நிற்கிறோம். 21 கார்பரேஷன், உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் இருக்கு. நம்மை பொறுத்தவரை 2011 பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது. நம்முடைய எல்லா பாட்டிலையுமே, கோயம்புத்தூராக இருக்கலாம், நாகர்கோயிலாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 11 வருடம் கழித்து பாரதிய ஜனதா கட்சி தனியாக களம் காண்கிறது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை. 2838 எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய இடங்களில், அதிகப்படியான இடங்களில், இதுவரை பாரதிய ஜனதா கட்சி சென்றடையாத இடங்களில் தாமரை மலர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் வருகின்ற 19 தேதி கவுண்டிங் 22 தேதி எல்லாம் முடியும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர்த்த ஜெயிச்சு இந்த கட்சி வந்து மக்கள் மன்றத்தில் நிறுத்தும். அண்ணா, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். யாரையும் தொடர்பு படுத்தி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுகின்றார் என்று அது அவரு தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும். எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி
மகாத்மா காந்தி அடிகளில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி. அவரோட பேரில் தான் அந்த மிக முக்கியமான ஸ்வச்ச பாரத் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. மானசீகமாக மகாத்மா காந்தி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அரசியல் பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு காந்தியை ஃபாலோ பண்ணாதவங்கள்லாம் இந்தியாவில் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. ஆனால் காந்தின்னு பேரே இல்லாமல் காந்தியை முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி நாங்கள். அதனால் யாரை சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, வாரிசுன்னு யாரை சொன்னாங்க, நாங்கள் அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கட்சி கிடையாதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அதை சொல்லணும், அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். எங்கள் நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர்கள் எந்த வழிகாட்டுதல், அகிம்சையோ, நாட்டினுடைய தேசத்தந்தை என்று போற்றக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வழிகாட்டுகின்ற பாதையிலோ அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அண்ணா, இன்னும் 20 நாள் பார்ப்போம். கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். பத்திரிகையும் உங்கள் வேலையை செய்வீங்க. பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேட்பாளர்கள் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நிச்சயமாக அதிகப்படியான இடத்துல ஜெயிப்போம். உடஞ்சதுன்னு ஏன்னா சொல்கிறீங்க? இது உடையலண்ணா. அண்ணா, உள்ளாட்சி தேர்தலில் இந்தியா முழுவதுமே பாஜக பல இடத்துல இருக்கும். பல இடத்துல பாஜக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம். மகாராஷ்டிராவிலேருந்து பீகார்லேருந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிரமம். லோக்கல் மாற்றி மாற்றி ஃபார்மை போட்டு தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவலி. அது யாரை நிறுத்துறது, யாரை நிறுத்த வேண்டாம். கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்கிறது 2024 வரை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உள்ளாட்சியிலே தனித்து போட்டியிடுகின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பொய்களை, மக்கள் விரோத போக்கை மக்கள் மன்றத்தில் எங்களுடைய தலைவர்கள் அனைவரும் எடுத்து சென்று வைப்போம். அண்ணா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 2024, இப்போ 2022, 12,835 இடத்துல நம்ம நிற்கணும். வேட்பாளர்களெலாம் நிறுத்தப்போம். 2024 உங்களுக்கு தெரியும், மோடிஜி 400 சீட்டில் வந்து உட்கார போகிறார். இப்போ 303 எங்களுக்கு குறைவாக தான் தோணுது. பொன்னாரண்ணனுக்கெல்லாம் அது ஏன்னா குறைவாக இருக்கே அப்படின்னு. 543 400 மேலே வரணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம். அதை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவோம். கூட்டணி கட்சியாக இருக்கின்றோம். அதிக இடத்துல கூட்டணி ஜெயிச்சு கொண்டு வர்றோம். நேரம் காலம் வரும்பொழுது பேசுவோம். அதற்கான நேரம் இருக்கிறது. அண்ணே, அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கட்டும். நல்ல கேள்விங்கண்ணா. இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தாந்தத்திற்கு முழுமையாக எதிர் சித்தாந்தம் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர்கள். ஒரு பாரத பிரதமரனுடைய இலவச தடுப்பூசி, நம்ம கொரோனா தடுப்பூசி போடும்பொழுது கேரள அரசே வந்து ஒரு அரசாணை போட்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேசத்தினுடைய பிரதமர் இருக்க வேண்டும் என்று அரசாணை போட்டு எல்லா இடத்துலையும் மாற்றுறாங்க. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர் டெமோக்ரஸி. தமிழகத்திலே ஒரு வருத்தம் என்னவென்றால் எல்லா இடத்துலையும் போய் கட்சிக்காரங்க சண்டை போட்டு பாரத பிரதமருடைய ஃபோட்டோ மாட்டணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. இது அனைத்துமே நம்முடைய உள்ளாட்சியில் நம்முடைய பிரதிநிதிகள் வரும்பொழுது இது அனைத்தும் கூட மாற்றம் வர ஆரம்பிக்கும். எங்கேயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வயலன்ஸ் பண்ணி சண்டை போட்டு அங்கங்கே சில கட்சியினர்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது கூட நம்ம கண்டிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நீங்களாக வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட லெட்டர் கொடுங்க, நீங்களாக போய் சண்டை போடாதீங்க, வயலன்ஸ் ஒரு தீர்வு கிடையாது என்று வருகின்ற காலத்தில் அது மாறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் சொல்லுங்க கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது. சொல்லிடுறேன், கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது. 2021 தேர்தலில் வலிமையான ஒரு அதிமுகவை தமிழக மக்களுக்கு கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தோளோடு தோல் நின்றது. வருகின்ற காலத்திலும் வலிமையாக அதிமுக இருப்பதற்கு பாஜக தோளோடு தோல் நிற்கும். 2024 எலெக்ஷன் நிற்கிறோம். அதாவது எங்களுக்கு எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் எங்கே இருக்கோம், எதற்கு ஆசைப்பட வேண்டும் என்பது முழுமையாக உணர்ந்த ஒரு கட்சி, படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக இந்தியாவில் எங்கேயுமே கூட்டணி அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டாங்க. காரணம் வந்து இட்ஸ் இம்பாசிபிள் டு ஜெல் கீழே கிரவுண்ட் லெவல். இந்த 9 மாவட்டத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது, மிக மிக சிரமமாக இருந்தது. இந்த ஏன்னா உள்ளாட்சியே தமிழ்நாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குதுன்னு அந்த கருத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த 9 மாவட்டமே வந்து நிறைய இடத்துல வந்து கேண்டிடேட் மாற்றி மாற்றி ஃபார்ம் எல்லாம் போட்டு பொன்னாரண்ண தலைமையில் வந்து நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் இவங்க அவங்ககிட்ட பேசி அவங்க நம்மகிட்ட பேசி
கூட்டணி என்பது முறியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் இருக்கும் எல்லாரும். உள்ளாட்சியை பொறுத்தவரை தனித்தனியாக வேட்பாளர்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளாக கீழே போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து எனிமிட்டியே கிடையாது இல்லைங்கண்ணா. நாம் வந்து மத்திய அரசு திட்டங்களை சொல்ல போகிறோம். திமுக அந்த 8 மாத காலமாக மக்கள் விரோத போக்கை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடைத்து விடுவோம் என்கின்ற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தலைவர்களை ரொம்ப ஹானரபுளாக அதிக மரியாதையோக்கு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. ஏன்னா எல்லா தலைவர்களும் இந்தியாவில் ஒரு ஒரு நிலைமை எடுத்த பொழுது அதிமுகவை பொறுத்தவரை தேச நலன் என்பது தான் முதலாக வைத்து அவர்களுடைய கொள்கை முடிவுகள் எப்போதும் இருந்தது. அன்பாப்புலர் ஒப்பீனியன் மீடியா எழுதுனா கூட, குறிப்பாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பார்த்துருப்பீங்க, விவசாய சட்டம் அது ஃபுல்லாக ஓனர்ஷிப் எடுத்து தமிழகம் முழுதும் பேசினவர் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது எல்லாமே. அதனால் இதற்காக அதிமுகவிற்கான காலம் வரும்பொழுது, அவங்களுக்கான எலெக்ஷன் வரும்பொழுது கூட நிற்போம். 2024 லோக்சபா வரும்பொழுது கூட நிற்பாங்க. அதனால் இது முறிவு அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாது. அண்ணே கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். அண்ணே கடைசி அண்ணே பேசாதவங்க கேட்கட்டும். அண்ணே பேசாம நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் என்பது போட்டி போட்டு ஜெயிப்பது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தில் ஒரு காமன் கேரக்டர். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா என்டிஎல் நாம் இருக்கும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, பீகாரில் நாமும் ஜேடிஎஸும் போட்டி போட்ட பொழுது எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, கூட்டணி எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும் பொழுது கூட்டணி கட்சியை விட பாஜக அதிகமாக சீட்டு வாங்கியிருந்தோம் பீகாரில். ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கின்றார். அது கூட்டணி தர்மம். அது எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி முழு மனதோடு செய்யக்கூடிய ஒரு கட்சி. 2024 பொறுத்தவரை நிறைய கட்சிகள் நம்மளோடு இருப்பாங்க. பாஜக தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சோம். அப்படி இருந்தால் கூட எந்த கட்சிக்கும் எந்த விதத்திலும் கூட ஒரு மரியாதை குறைச்சலாக நடத்தாத ஒரு கட்சி பாஜக. 2019 பார்த்தீங்க தனி மெஜாரிட்டி, ஆனால் கூட்டணியில் எல்லாருக்கும் அந்த மரியாதை இருக்குது. 2024 அகில இந்திய அளவில் பாஜக தனி மெஜாரிட்டியில் வந்தாலும் கூட அதிமுக அவர்கள் பலம் சேர்த்து மிகப்பெரிய அளவில் வருவாங்க. அதற்கான நேரம் வரும்பொழுது பேசுவாங்க. நன்றிங்க அண்ணா, தேங்க்யூ அண்ணே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி பேசியாச்சு. அடுத்த 20 நாள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எல்லாம் வரட்டும், அதற்கான நேரம் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய கட்சியில் வந்து அண்ணா நம்முடைய நம்முடைய வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை முக்கியத்துவம் என்பது கிராஸ் ரூட்ஸ் லெவல் லீடர். யாரெல்லாம் அடிமட்ட அளவில் வந்து மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்களோ கட்சிக்காக, அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஒன்று மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக வேலை செய்கிறோம். அதே நேரத்தில் ஒரு புது ரத்தம் என்பது போது புது ஐடியா வச்சிருக்கிறவங்க இளைஞர்கள், கொஞ்சம் அனுபவம் குறைவாக இருந்தாலும் கூட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வரும்பொழுது முடிவு பண்ணிக்கலாம்ண்ணா. இன்னும் நமக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு, இன்னும் நமக்கு வந்து பயணம் செய்யணும். அது வரும்பொழுது முடிவு பண்ணிக்கலாம். என் கூட பிரச்சாரத்துக்கு வாங்க, பேசுங்க, பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். என்ன இதெல்லாம் கேட்டா எப்படி அண்ணா நீலாங்கரை வர சொல்லுங்க. எங்க நான் பேசுவாங்க அண்ணா? இன்னைக்கு நம்முடைய கட்சியில அண்ணா இதை முடிச்சுட்டு உங்களை கேள்வி எடுத்துக்கிறேன். நம்முடைய கட்சியில ஒரு மூத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதற்கு முன்னாடி அம்மா இருந்த பொழுது நீலாங்கரை முனுசாமி அண்ணனுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. அவங்க இருந்தாங்க, அதற்கப்புறம் ஏஎம்எம்கேயில் இருந்தாங்க, இப்போ நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஆனால் நீலாங்கரை முனுசாமி அண்ணனுங்களை வந்து முழு மனதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வரவேற்கிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.